நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சதுரங்களை கண்டுபிடிக்க போகிறோம். எத்தனை சதுரங்கள் இருக்குது அப்படின்ற விஷயத்தை தான் போன வீடியோவோட லாஸ்ட்லேயே சொல்லியிருந்தோம். அடுத்த வீடியோ நம்ம எத்தனை சதுரங்கள் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ அப்போ இப்போ நம்ம இப்படி ஒரு டயக்ராம் கொடுத்துருவோம். இதில் இல்லை ரைட், இதில் எத்தனை சதுரங்கள் இருக்குது அப்படின்னு கேட்குறான் ரைட். ஓகேங்களா? ஸோ அப்போ பார்த்தோம் அப்படின்னா, இது ஒன்று ரெண்டு ஓகேங்களா, ஒன்று ரெண்டு ஓகேங்களா ரைட். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, காலமும் ஓகேவா ரோவும் சமமாக இருந்தால், அதாவது இங்கிட்டு இருக்கக்கூடிய இங்கிட்டு எத்தனை இருக்குது, எத்தனை கட்டம் இருக்குது, எத்தனை சதுரம் இருக்குது, ரெண்டு இருக்குது. அதேமாரி இதுதான் காலம், இதுதான் என்னது காலம், இது என்னது ரோ, ஓகேவா? இதில் எத்தனை இருக்குது, ஒன்று ரெண்டு. அப்போ நல்லா நான் வச்சுங்க, ரோவும் காலமும் சமமாக இருந்தால் ரொம்ப ரொம்ப ஈஸி, கணக்கு ஒரு செகண்டில் போட்டு போயிடலாம். எப்படி சார் அப்படின்னா, நல்லா கவனிங்க ஓகேவா, அவ்வளோதான் கணக்கு முடிச்சிட்டோம். ஒன்று ரெண்டு இங்கே என்னது, ஒன்று ரெண்டு, ஒன்று ரோவும் காலமும் ஓகேவா, இதுதான் ரோ ஓகேவா, இதுதான் காலம். ஸோ அப்போ இதில் எத்தனை சதுரம் இருக்குது, ரெண்டு. அதேமாரி இதில் ஒன்று ரெண்டு ரெண்டு, ஸோ ரெண்டும் ஈக்குவலாக தானே இருக்குது. ஸோ ரோவும் காலமும் சமமாக இருந்தால் ஒன்றும் கிடையாது, ரொம்ப ஈஸியாக கணக்கு போட முடியும். என்ன சார் கணக்கு அப்படின்னா, இதை அப்படியே ஸ்கொயர் பண்ணிக்க வேண்டி தான். ஒன்று ஸ்கொயர்டு இங்கே ரெண்டு ஸ்கொயர், ஸோ எவ்வளவு, ஒன்று ஸ்கொயர் பண்ணால் ஒன்று, ரெண்டு ஸ்கொயர் பண்ணால் நாலு, ஸோ மொத்தம் கூட்டினா அஞ்சு. ஸோ அப்போ இதில் ஓகேவா, இதில் எத்தனை சதுரம் இருக்கும் அப்படின்னா, அஞ்சு சதுரம். எத்தனை சதுரம், அஞ்சு சதுரம், அவ்வளோதான். ஸோ அப்போ ரோவும் காலமும் சமமாக இருந்தால் அதை என்ன பண்ணும் அப்படின்னா, ஓகேவா, அந்த சீரியல் நம்பர் என்ன பண்ணும், ஸ்கொயர் பண்ணிக்கணும். ஸ்கொயர் பண்ணி என்ன பண்ணிக்கணும், கூட்டிக்கணும், அவ்வளோதான். அப்படிங்களா ரைட். ஸோ அப்போ இந்த கணக்கு பாருங்கள், ஈஸியாக போடுவோம். ஒன்று ரைட், இல்லை அதே. ஸோ அப்போ இதில் எத்தனை சதுரம் இருக்குது அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்க போகிறோம் அப்படிங்களா. ஸோ அப்போ பார்ப்போம், இல்லை எத்தனை சதுரம் ஓகேங்களா ரைட், எத்தனை சதுரம். ஒன்றும் இல்லை, ரொம்ப ஈஸி. இப்போ பாருங்கள், இதில் நம்ம நேம் கொடுத்தோம்னா ஒன்று ரெண்டு மூணு நாலு, அதேமாரி பாருங்கள் ஒன்று ரெண்டு மூணு நாலு. அப்போ ரோவும் காலமும் எப்படி இருக்குது, சமமாக இருக்கா ரைட், அவ்வளோதான். ஸோ அப்போ என்ன பண்ணுவோம், இதை நம்ம ஸ்கொயர் பண்ணோம். ஒன்று ஸ்கொயர்டு இங்கே, ரெண்டு ஸ்கொயர்டு இங்கே, மூணு ஸ்கொயர்டு இங்கே, நாலு ஸ்கொயர். ஸோ கூட்டினாலும் ஒன்று ஸ்கொயர் பண்ணால் ஒன்று, இங்கே நாலு, இங்கே மூணு ஸ்கொயர் பண்ணால் ஒன்பது, இங்கே பதினாறு, அவ்வளோதான். இது எல்லாத்தையும் என்ன பண்ணிடணும் அப்படின்னா, கூட்டிடணும். அப்போ எவ்வளவு, இருபது முப்பது. ஸோ அப்போ இதில் எத்தனை சதுரம் இருக்குது அப்படின்னா, முப்பது சதுரம் இருக்குது, முப்பது சதுரம் இருக்குது, அவ்வளோதான். ரொம்ப ஈஸியாக கண்டுபிடிச்சிட்டு போயிடலாம், புரியுங்களா ரைட். ஸோ அப்போ அடுத்த பாருங்கள், ஒன்று ரெண்டு மூணு நாலு இல்லை ரைட். ஸோ அப்போ அஞ்சு, ஓ சாரி, இப்படி போட்டுட்டோன்னு வச்சுங்களேன். ஸோ அப்போ சதுரம் வரையணும், அவ்வளோதான் இல்லை. ஸோ அப்போ இதில் எத்தனை வரைஞ்சோம், ஒன்று மொத்தம் அஞ்சு இருக்குங்களா ரைட், ரெண்டு மூணு நாலு அஞ்சு ரைட். ஸோ அப்போ பாருங்கள், இதில் எத்தனை சதுரம் இருக்குன்னு கேட்போம், ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு, ரெண்டு மூணு நாலு அஞ்சு. ஸோ அப்போ ரோவும் ஓகேவா, காலமும் எப்படி இருக்குது, கரெக்ட் சமமாக இருக்குது. ஸோ அப்போ என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இதை ஸ்கொயர் பண்ணுவோம். இதை என்ன பண்ணிடுவோம், ஸ்கொயர் பண்ணுவோம். ஸோ ஒன்று ஸ்கொயர்டு இங்கே என்னது, ரெண்டு ஸ்கொயர்டு இங்கே, மூணு ஸ்கொயர்டு இங்கே, நாலு ஸ்கொயர்டு இங்கே, அஞ்சு ஸ்கொயர். ஸோ அப்போ இது ஸ்கொயர் பண்ணாலும் ஒன்று நாலு ஒன்பது பதினாறு இருபத்தி அஞ்சு. ஸோ இது எல்லாத்தையும் என்ன பண்ணிடணும் அப்படின்னா, கூட்டிடணும். எல்லாத்தையும் என்ன பண்ணணும், கூட்டணும். ஸோ கூட்டினா அப்படின்னா என்ன ஆன்சர் வந்து பார்ப்போமா ரைட். ஸோ இது எவ்வளவு, அஞ்சு ஓகேங்களா. ஸோ அப்போ அஞ்சு அப்படின்னா இங்கே ஒரு இருபத்தஞ்சி இருக்குது. ஸோ அப்போ எவ்வளோ அப்படின்னா முப்பது ஓகேங்களா ரைட். இது ஒரு இருபத்தஞ்சிங்களா ரைட், இது ஒரு இருபத்தஞ்சி. ஸோ முப்பது ப்ளஸ் இருபத்தஞ்சி சீக்வல்டு ஐம்பத்தஞ்சி சதுரங்கள் இருக்குது. எத்தனை சதுரம் இருக்குது, ஐம்பத்தஞ்சி சதுரங்கள் இங்கே இருக்குது, அவ்வளோதான். ரொம்ப ஈஸியாக போட்டலாம் ரைட். அடுத்த டைப் என்ன அப்படின்னா, இந்த ரோவும் காலமும் சமமாக இல்லை என்றால்,
அப்படி இருக்கக்கூடிய கணக்கை நம்ம எப்படி போட போகிறோம்? வாங்க ஈஸியாக போடலாம். இப்போ பாருங்கள், இப்படி கொடுத்துருக்காங்க இல்லைங்களா. ஸோ 1, 2, 3, 4, 5 இல்லை, 1, 2, 3 ரைட். இதில் எத்தனை சதுரங்கள் இருக்கும் அப்படின்னு கேட்குறேன். ஸோ அப்போ நம்ம நாமினேட் பண்ணிடுவோம். 1, 2, 3, 4, 5 இங்கே 1, 2, 3 அப்போ ரோவும் ஓகேவா காலமும் என்னவாக இல்லை, சமமாக இல்லை. இப்போ சமமாக இல்லை என்றால் நல்லா நான் முடிச்சுங்க, சமமாக இல்லை என்றால் ஃபஸ்ட்டு ரிவர்ஸ்லேருந்து நம்பரை எழுதணும், 3, 2, 1. அதேமாரி இந்த சைட்லேருந்து நம்பரை எழுதணும், என்ன அப்படின்னா இந்த சைடில் உள்ள நம்பர் என்னது 5, அடுத்து என்னது 4, அடுத்து என்னது 3, அவ்வளோதான். ரெண்டும் என்ன பண்ணணும், பெருக்கணும். ஒன்றும் இல்லை, இது இதையும் பெருக்கணும், இது இதையும் பெருக்கணும், அடுத்தது இது இதையும் பெருக்கணும். பெருக்கணும், ஆன்சர் முடிஞ்சு போச்சு. 3 எவ்வளவு, 15 4 2 8 1 3 3 அப்போ எவ்வளவு, 23, 26 எவ்வளவு, 26 சதுரம் இருக்குது, அவ்வளோதான். ஒன்றும் இல்லை, இந்த சைடு உள்ள இங்கேருந்து இருக்கக்கூடிய நம்பரை ஃபஸ்ட்டு எழுதிடணும், அதேமாரி இங்கிட்டு இருக்க நம்பரை 1 by 1 எழுதிடணும் சரிங்களா. ஸோ எழுதி என்ன பண்ணணும், மல்டிபிள் பண்ணணும், அவ்வளோதான். ஈஸியாக போட்டு போயிடலாம். ரைட், அடுத்த கணக்கு பாருங்களேன். இதே மாதிரி ஸோ 1, 2, 3, 4 புரியுங்களா. ரைட், இப்போ இதில் 1, 2 சரிங்களா, சதுரம் எத்தனை சதுரம் இருக்குன்னு நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். சதுரம் அது சதுரம் இல்லை. ரைட், ஸோ அப்போ பார்த்தோம் அப்படின்னா 1, 2, 3, 4 இங்கே 1, 2, 3 அப்போ என்ன அப்படின்னா ரோவும் காலமும் என்னவா இல்லை, சமமாக இல்லை. ஸோ அப்போனா என்ன பண்ணோம் அப்படின்னா ஒன்றும் இல்லை, இது இதையும் பெருக்குவோம், இது இதையும் பெருக்குவோம், இது இதையும் பெருக்குவோம். ஸோ அப்போ நான் என்ன சொல்லியிருக்கேன் அப்படின்னா இந்த சைடு உள்ள நம்பரை ஃபஸ்ட்டு எழுத சொல்லியிருக்கேன், என்னது 3, 2, 1 இல்லை. ரைட், ஸோ அடுத்து என்ன பண்ணுவோம், இந்த சைடு உள்ள நம்பரில் ரிவர்ஸில் நம்ம எழுத போகிறோம், அவ்வளோதான். 4, 3, 2 இந்த சைடு எவ்வளோ வரையும் ஜோடி கிடைக்குதோ அது வரையும் இந்த நம்பர் நம்ம யூஸ் பண்ணணும். ரைட், அவ்வளோதான். இப்போ 3, 12, 2 அப்போ எவ்வளோ, 18, 20 எவ்வளவு, 20. ஸோ அப்போ இதில் எத்தனை சதுரங்கள் இருக்கும் அப்படின்னா 20 சதுரங்கள் இருக்கும். எத்தனை சதுரங்கள் இருக்கும், 20 சதுரங்கள் நமக்கு இருக்கும், அவ்வளோதான் அப்படிங்களா. ஸோ ரைட், ஸோ அப்போ நம்ம சதுரங்கள் எது கொடுத்தாலும் நம்மள என்ன பண்ண முடியும், போட முடியும். ஸோ அப்போ இது ட்ரிக்ஸு 2 அதெல்லாம். ரைட், அடுத்த பாருங்கள், அடுத்த ட்ரிக்ஸு 3 என்னன்னு பார்த்துருவோமா. ரைட், அடுத்த டைப்பு கூட சொல்லலாம், இல்லை ட்ரிக்ஸு 3 கூட சொல்லலாம். அடுத்து என்ன அப்படின்னா நல்லா நம்ம வச்சுங்க, இதில் முன்னாடியே சொல்லியிருக்கோம் இல்லை. இதில் நமக்கு இதோட ஆன்சர் என்ன அப்படின்னா ஓகேங்களா, எத்தனை 1, 2, 3, 4 சேர்த்து 1 எழுதும் அப்படி தானே, சேர்த்து 1 எழுதும். ஸோ அப்போ இப்போ நமக்கு எவ்வளோ கிடைக்கும் அப்படின்னா 5 கிடைக்குது, என்னது 5. அதாவது ஒரு சதுரத்தை ஓகேவா 2 கோடுகள் பிரித்தால் ஓகேவா இது ஒரு செட்டு. ஸோ அப்போ இந்த செட்டுக்கு நம்ம எவ்வளோ கிடைக்கிது, 5 கிடைக்கிது. நல்லா ஞாபகம் வச்சிங்க, ஒரு பெரிய சதுரத்தை ஓகேங்களா ரைட் 2 சம பகுதியாக பிரித்தால் நமக்கு எத்தனை சதுரங்கள் கிடைக்கும் அப்படின்னா டோட்டல் இந்த ஒரு செட்டுக்கு இந்த மாரி இருக்க வடிவத்துக்கு ஓகேங்களா, இந்த மாதிரி இருக்கக்கூடிய வடிவத்துக்கு நமக்கு எவ்வளோ கிடைக்குதுன்னா 5 கிடைக்கும். நல்லா ஞாபகம் வச்சிங்க, 5. ஸோ அப்போ இதை வச்சு தான் இந்த கணக்கு இங்கே போட போகிறோம். வாங்க, ஸோ இப்போ பாருங்களேன், 1 அடுத்து பார்த்தோம் அப்படின்னா 2 அடுத்தது 3 இல்லை, 1, 2, 3 அடுத்து பார்த்தீங்கன்னா 4 இப்படி கொடுத்துட்டு இல்லை. ரைட், இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நேராக போட போகிறோம். இதில் எத்தனை சதுரம் இருக்குது அப்படின்னு கேட்க போகிறோம், எத்தனை சதுரம் இருக்குது அப்படின்னு கேட்க போகிறோம். ஸோ அப்போ நமக்கு இப்போ தான் நான் சொன்னோம்,
ஒரு சதுரத்தை ஓகேவா இரு சமமாக பிரித்தால் இந்த ஒரு செட்டுக்கு நமக்கு எத்தனை கிடைக்கும் அப்படின்னா அஞ்சு. ஓகே எத்தனை? அஞ்சு. அப்போ பாருங்கள் எத்தனை சதுரம் இருக்குதுன்னு பாருங்களேன், ஒன்று ரெண்டு மூணு நாலு. ஓகேவா என்னது? நாலு செட்டு இருக்குது. ஒரு செட்டுக்கு நம்ம எவ்வளோ கிடைக்குதுன்னு சொன்னேன், அஞ்சு, அவ்வளோதான். ஸோ நாலு இன்ட்டு அஞ்சு. ஸோ இப்போ நாலஞ்சு எவ்வளவு? இருபது. ஸோ அப்போ இது உள்ளார எத்தனை சதுரம் இருக்கும் அப்படின்னா இருபது சதுரங்கள். எத்தனை சதுரங்கள்? இருபது சதுரங்கள். அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. ரொம்ப ஈஸியாக டக்குன்னு ஒரு செகண்ட் நம்ம கணக்கு போட்டு முடிச்சுருவோம். புரியுங்களா? இதே மாதிரி இன்னொன்று சொல்கிறோம் பாருங்களேன். இப்போ பார்த்தோம் அப்படின்னா இப்படி கொடுத்துருக்காங்க, இது ஒரு சதுரம், இது ஒரு சதுரம், அடுத்து பார்த்தீங்கன்னா இது ஒரு சதுரம். ஓகேவா ஃபஸ்ட்லேருந்து போட்டு காமிக்கிறேன். இது ஒரு சதுரம், இது ஒரு சதுரம் இல்லை. இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இதில் எத்தனை சதுரங்கள் இருக்குது அப்படின்னு பார்க்க போகிறோம். முன்னாடியே சொல்லியிருக்கோம், ஒரு சதுரத்தை நாலு சமமாக பிரித்தால் இது ஒரு செட்டுக்கு எத்தனை கிடைக்கும்னு சொல்லியிருக்கேன். அஞ்சு சதுரம் கிடைச்சிருக்குன்னு சொல்லியிருக்கேன். ரைட், இப்போ எத்தனை சதுரங்கள் இருக்குங்க, எத்தனை செட்டு இருக்குது? ஒன்று ரெண்டு மூணு. ஸோ அப்போ மூணு இன்ட்டு அஞ்சு, மூவஞ்சு பதினஞ்சு. ஸோ அப்போ பதினஞ்சு சதுரங்கள் நமக்கு கிடைக்கும். எத்தனை சதுரங்கள் கிடைக்கும்? பதினஞ்சு சதுரங்கள் கிடைக்கும். ஸோ அவ்வளோதான், சதுரங்களை பொறுத்தவரையும் மூணே ட்ரிக்ஸ் தான் நமக்கு கண்டுபிடிக்கலாம். சாரி, மூணே ட்ரிக்ஸ் தான் இங்கே இருக்குது. ஐயா அதிகபட்சமான சதுரம் எப்போ சதுரம் சம்மந்தமான கணக்கு வந்தால் இந்த மூணு ட்ரிக்ஸை தவிர வேறு எதுவுமே வாய்ப்பே இல்லை. இல்லை ரைட், அவ்வளோதான். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.